தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு கடைக்காரர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு மற்றும் காரமகை தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், கடைக்காரர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் பூந்தமல்லியில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் நிர்வாகத்துறை சார்பில் பூந்தமல்லியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பூந்தமல்லி, கரையான் சாவடி, குமணன் சாவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இனிப்பு கடைகள், பேக்கரிகள், இனிப்பு காரம் தயாரிப்பவர்கள், விற்பனை செய்பவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பண்டிகை காலத்தில் தரமான இனிப்பு காரம் தின்பண்டங்கள் தயாரிப்பது குறித்தும், பயன்படுத்திய எண்ணெயின் மறுபயன்பாடு, கலப்பட பொருட்களை கண்டறியதல், செயற்கை நிறமூட்டிகளை தவிர்ப்பது, தயாரிப்பு தேதி, காலாவதி தேதி குறிப்பிடுதல், தண்ணீர் பரிசோதனை, சுகாதாரம், பணியாளர்களின் நலன், மத்திய மாநில அரசுகள் வகுத்துள்ள உணவு பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது, அதற்கான வழிமுறைகள், உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி சான்று, பொதுமக்களை பாதிக்காத வகையில் உரிய விதிமுறைகளை பின்பற்றி உணவு மற்றும் தின்பண்டங்களை தயாரிப்பது குறித்து விளக்கமாக எடுத்து கூறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வேலவன், ரவிச்சந்திரன், இனிப்பு காரம் தயாரிப்பவர்கள், வியாபாரிகள், உணவகங்களின் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.